எல்லர்க்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேனா, வெண்டைக்காய் சிப்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து வெண்டைக்காய்னால பிடிக்காது, ஏன்னா அது வழுவழுப்பா இருக்கும் அப்படின்றதுனால. பெரியவங்களா இருந்தாலும் யோசிப்பாங்க, அது வலுவலுன்னு இருக்கே எப்படி சாப்பிடுறது அப்படின்னு. அந்த வலுவழுப்புலாம் இல்லாம ஒரு சிப்ஸ் ஒண்ணு ரெடி பண்ணி காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா துணி வச்சு ஃபுல்லா தொடச்சி எடுத்துடணும். இந்த தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துடணும். அந்த மாதிரி தான் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி துடைக்க முடியலனா கூட வாஷ் பண்ணி ஒரு துணியில் போட்டு ஃபேன் காற்றில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து நீங்கள் நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி காமிக்கிறேன். முனையை இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரியே எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வெண்டைக்காய் ரொம்ப ஞாபகசக்தி உள்ளது. அதே மாதிரி மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாக்கா அந்த வழுவழுப்பு தன்மையோட அந்த வலியெலாம் கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது. இப்போ அது கூட இந்த டேபிள் ஸ்பூன் அளவில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன் பவுடர் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. பச்சை மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு. தேவையான அளவு உப்பு, அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற ஈரமே சரியாக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். வானல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இந்த நான் போட்ட அளவு எல்லாமே அரை கிலோ வெண்டைக்காய்க்கு தான் 1 டீஸ்பூன் அளவு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அந்த அளவு படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஒன்றோட ஒன்று விட்டாமல் தனியாக போடுங்க, சூப்பராக வரும். ஆனால் இந்த மசாலாலாம் போட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் அந்த வளவலுக்கு தன்மை இருந்தாலும் எல்லாம் ஒட்டிக்கும். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போட வேண்டியது தான். இந்த சொடசொடப்பெலாம் நல்லா நின்றுடுச்சு. இப்போ நல்லா வெந்து போச்சு, முறுமுறுன்னு இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி எடுத்து கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இருக்கிறதும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். எல்லா வெண்டைக்காயுமே பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க செய்து பார்த்துட்டே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல செய்து முடிச்சிடலாம். வெண்டைக்காய் கட் பண்ற நேரம் மட்டும்தான், அதோட எண்ணெய் காயிற மட்டும்தான். அந்த நேரத்துக்குள்ளவே நம்ம இதை செய்து சாப்பிடலாம். திடீர்னு எதனா சாப்பிடணும்னு நினைச்சா சாதாரண வெண்டைக்காய் 10 ரூபா தாங்க கிலோ விற்கும். அதை வாங்கிட்டு வந்தால் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸுங்க. நல்லா மழை பெய்ஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி செய்து கொடுங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம்.
அவ்வளோதான் நல்லா மூணு பண்ணும் சூப்பராக இருக்குது.